இஸ்லாமிய மதத்தில் பலதார மணமுடிக்கும் நடைமுறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையங்கள் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தில் பின்பற்றப்படும் நிக்கா, ஹலால், பாலிகாமி உள்ளிட்ட பலதரப்பட்ட மணமுடிக்கும் முறைகளை அனுமதிப்பதற்கு எதிரான வழக்குகளை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்தது. இந்த அரசியலமைப்பில் இத்தகைய முறைகளுக்கு இடமில்லை என கூறி தொடரப்பட்ட இவ்வழக்கில் அரசியல் சட்டம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண வேண்டியுள்ளதால் இவ்வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தலைமை நீதிபதி யு லலித் பட்டியலிட்டு இருந்தார். வழக்கை விசாரணைக்கு எடுத்த இந்திரா பானர்ஜி அமர்வு பல்வேறு நிலைப்பாடுகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்பதால் அதிக காலம் தேவைப்படும் என கூறி தசரா பண்டிகைக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தது. அப்போது இவ்வழக்கு தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறதா என மூத்த வழக்கறிஞர் ஷாம் திவான் கேள்வி எழுப்பினார். அதற்கு முந்தைய விசாரணையின் போது இத்தகைய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டு விசாரணை தசராவுக்கு பிறகு தொடரும் என அறிவித்துள்ளார்.